வாய்விட்டு சிரித்தால் வாய்விட்டு போகும். சரிதான், சரி இல்லையா? ஆமா. ஆனால் அவர் பார்வையானவர் கையை தட்டி சிரிக்க செல்வார். வெங்கி பார்க்கிறார், என்னடா இது? அவரை ஒரு நாளும் அப்படியே மௌனமாக இருக்கூடிய அம்மா பகவானுக்கும் பார்வதிக்கு எப்பவுமே சண்டை நடக்கும். நீ சிரிக்கிறாங்களே, அதாவது என் முழு சக்தி பூமியிலே கொட்டுகிறாய். செல்வ பூமியிலே கொட்டுகிறது. அவரு பூலோகம் அழகிறதே, சிவனுக்கும் சக்திக்கும் இருப்பதற்கு இடம். பகவான் பார்வதியை பார்த்து செய்கின்றார். பார்வதி சுவாமி பாத்தியா, இதான் பெண்கள் வார்த்தை கேட்கக்கூடாது. சுவாமி பேச்சு உன் வார்த்தை கேட்டு சரி, இப்ப நாமல் இருப்பதற்கு இடம் இல்லாமல் ஆகிவிட்டது. கவலை கொள்ள வேண்டாம், அவருக்கு என்னிடத்துல வழி இருக்கிறது. எங்கு அவரு அம்மையான கையில் கிடந்த கனையாளை களத்தினாய் செல்வ எங்கேனே விட்டறிந்தாள். அவரு பாலத்தில் சென்று ஓரன்றி மீனவத்தில் மறந்தது தாமரை. அவர் செந்தாமர வாழ்க்குள்ளாரி பூத்த செந்தாமரை மலரும் உமை பாதி என்ன செய்வோம்? இப்படியே நாமல் இருவேரும் தாமரை மலரில் அமர்ந்தால் அவர்தான் உலகத்தில் என்ன நடக்கிறது என்று யோசிக்கிறாங்க. உலகத்தை மீண்டும் பிரதி செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்ற போது இங்கே சிவனாரை காண்பதற்கு இந்த கருடன் திரும்பவரும் காலையில் சவுடி சிவனையும் சக்தி வந்து அடிபணங்குவது வழக்கம். சிவரிசன செய்வது வழக்கம். இது வெகு காலமாக அதாவது நடந்து கொண்டிருக்கிறது. சரி சரி, அப்போது உலக மனைவியை தெரியாமல் சரி கேடல் அந்தரத்தில் பறந்து அப்படி வந்து கொண்டிருக்கிறது. கீழடி பார்க்கிறான், எங்கு பார்த்தாலும் ஏழு போல வெள்ளம். தெய்வத்தை பார்க்கிறான், நீர் நில காலவில்லை. பூலோகத்தை பார்க்கிறான், பூலோகத்தை அழித்து விட்டது, தண்ணியாக நிற்கிறது. அப்படி
எமலோகம் பூலோகம் தெய்வலோகம் கைலாசமே தங்கிக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தால் வெள்ளமலை காட்சி அளிக்கிறது. அப்போது என்னடா இது, நாம் எங்கு வந்திருக்கிறோம், பகவானை தரிசனம் செய்யலாம் என்போ. ஏன் சட்டு மட்டும் கேட்டு பார்க்கிறான். ஆமா, சிவன் சக்தியும் சரி தாமரை மரநிலம் வந்திருப்பதை பார்த்து உயர்ந்து பறந்தவன் தாழ்ந்த நிலையில் வந்தான். அப்படி தாமரை மரணி கரைகால் ஓடுகிறான். சிவனிடத்தை வந்து கேட்கிறான், கேட்கிறான் உலகம் கருடனானவன் சரி சிவர்த்தை கேட்கிறார், நிலைகிறார் பகவானி இல்லையா, கைலாச மலையில் சிவனும் சக்தியுமாக உயிராக சரி அழகாக சரி சரி அமர்ந்திருக்கக்கூடிய தங்கை இங்கு நிலைமை மாறி இப்படி அமர்ந்திருக்கிறீர்களே சரி, இதற்கு காரணம் அப்பா சொல்லுங்க. உங்களுடைய அம்மாவாகிய பார்வதி சொல்லி கேட்டு நடனம் ஆடக்கூடிய சமயத்திலே சரி தலையிலே இருந்த கங்கையாகிய மங்கை பொங்கியின் உயரத்தை அழித்து விட்டால். அப்போ நீங்க கங்கை பொங்கும் அளவுக்கு நீங்க ஆடிருக்கிறீங்க. அதாவது வீட்டுல மங்கை பொங்கனா வீடு தாங்காது, கங்கை பொங்கினா ஆடு தாங்காது. அப்பா ஒரு வீடு நிம்மதியா இருக்குன்னு சொன்னா அந்த வீட்டுல பெண் சாந்தமாக இருக்க வேண்டும், குடும்பத்தை கட்டி கொண்டு போக வேண்டும். அம்மா தலையை விரிச்சுட்டா சரி குடும்பத்துல நிம்மதி களைஞ்சு போயிடும். சரி சுவாமி தக்க சமயத்தில் இருக்கின்றாய். அப்படியா இந்த அழிந்து போல உலகத்துல ஏதாவது அழியாத அஸ்தி இருக்கும் என்று சொன்னால் செஞ்சு எடுத்துக்கொண்டு வைப்பேன். தாங்கள் இட்ட கட்டளை முடிப்பது என்னுடைய செயல். சொல்லி இந்த கருடன் இங்கே வருகிறான். பிரபு சிந்தமணி கடமையிலும் பிரி கண்டாடி அந்த நேரத்தில் உலக மனிதர் அப்படி எல்லாம் ஒரு ஸ்டெப்பா இருக்கிறது, அங்கிருந்து ஒரு ஸ்டாப்ல இருக்கிறது. ஆமா எல்லாம் என்னதுல அப்படியே அங்கிருந்து பகலிக்கு
சுரம சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய கடல் சரி. அந்த கதையில் பார்க்கிற சரி ஒரு சுரப்பாத்திரம் மிதந்து வருது பெண்ணுமாக அமர்ந்திருக்கிறார். விவசாய குடி அதாவது எனக்கு எனக்கு விவசாயம் தோட்டத்துல விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற போது என்னுடைய மகளுக்கு கஞ்சி கொண்டு வந்து வழக்கம் சரி. அன்றைக்கும் கஞ்சி கொண்டு வந்தால் இங்கிருந்த காட்டாட்சி வெள்ளம் கரைபுரண்டு வந்தது. ஓஹோ, அந்த காட்டாட்சி வெள்ளத்தை பார்த்த உடனே கொண்டு வந்த கஞ்சியை கீழே கழித்து விட்டு பாத்திரத்தை இரண்டு அறைகளாக அமைத்து சரி ஒரு அறையிலே நானும் மக்களுக்கு செல்வத்தை கொடுக்கணும் அப்படியே ஆகட்டும் சாமி. யாருக்கு வாழ் சுதெல்லாம் கொடுக்கணும் சரி சரி என்ன சொல்லிவிட்டு அவையால் பார்வதியை பார்த்து கேட்கிறார் பார்வதி சுவாமி நீ யாரு சொல்லியோ நான் ஆடியோ சரி உலகம் அழிந்து விட்டது சரி சுவாமி அழிந்து போன உலகத்தை படைக்க வேணும் அப்படியே பார்வதி சுவாமி ஒரு வழி சொல்லக்கூடாதம்மா சுவாமி என்னுடைய அண்ணன் மாயை கண்ணன் அந்த பரந்தாலும் அந்த கோவில் வந்திராவை இந்த பிரச்சனை தீராது அதான் சொல்லுவாங்க பெருமாள் இல்லாத திருநாள் ஏது அதாவது இந்து மதத்தில் சரி அதாவது ஒரு கருத்து இல்லாத கதையே கிடையாது இல்லையா கண்டிப்பாக பெருமாள் இல்லாத திருநாள் இல்லை இல்லை சரி யுகம் மிகுந்தியவரும் தர்மம் தலை செய்கின்ற போது சரி நான் வருவேன் என்று பலமாப்பா சொன்னார் அதாவது அவ்வளமே நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்படுங்களேன் அதாவது உங்களை காப்பாற்றி யாரு என்ன அண்ணன் வாயு கண்ணன் ஆமா கண்ணன் என்று சொன்னதும் சரி சீக்கிரத்தில் அழைத்து வா அப்படி அழைத்த சுவாமி அந்த வாத்திக்காத கேட்டு Thank you.
ஆண்டவராகி சிம்மன் நாராயணை அழைக்க வேண்டும் அழைக்க வேண்டும் என்று ஐந்தாம் நரனாய் திருப்பார் கருவி வருகின்ற பொழுது அவரை மாறி முன்பது சூழலாய் பிறந்த மனத்திருபத்தி மந்திரம நாராயணன் இப்படி ஆண்டவன் அமர்ந்திருக்கின்ற அவரை நாம் கைகொண்டு எழுப்பினோம் அப்படி கலகம் வந்துவிடுமே வழிபட்டு எழுப்பினோம் என்று சொன்னால் விவரப்படுவாரே அவைகள் செய்வது என்னை செல்வத்து செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்து சிவரே அதுபோலவே ஆண்டவன் ஸ்ரீமன் நாராயண் மேல் அவை ஒரு பாபாவை பாடுகிறார் சரிய இசைக்கு மயங்காத இறைவன் வாகனமா ஏறி இங்கே வந்து ஐயா